வணக்கம். நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். கீமோதெரப்பி என்னன்னுறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த கீமோதெரப்பி என்னது, ஊசி மூலமாக செலுத்தக்கூடிய ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட். இந்த கீமோ மருந்துங்களை நம்ம குளுக்கோஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளட் வெசல்ஸ் மூலமாக நம்ம பாடிக்குள்ளே செலுத்துவோம். இப்படி செலுத்துகிறப்போ என்னாகும், இந்த கீமோதெரப்பி மெடிசின்ஸ்னால அந்த வெயின் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கும். சம்டைம்ஸ் பிளட் வெசல்லேருந்து இந்த கீமோ மெடிசின் வெளியே வந்துருச்சுன்னா அந்த சுற்றிலும் இருக்கக்கூடிய டிஷ்யூஸை கூட டேமேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி டிஷ்யூஸ் டேமேஜ் ஆனால் நம்ம நெக்ஸ்ட் சைக்கிள் கீமோதெரப்பி டிலே ஆகக்கூடிய சான்சஸும் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு நாம் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தீர்வு தான் கீமோபோர்ட். இந்த கீமோபோர்ட் என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கீமோபோர்ட்னு சொல்கிறது ஒரு பட்டன் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ். இதில் வந்துட்டு ரெண்டு பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்துட்டு ட்ரக் சேம்பர்னு சொல்லுவோம், இன்னொன்று ஒரு கேத்தேட்டர். ஒரு சின்ன சர்ஜரி மூலமாக நம்ம இந்த கேத்தேட்டரை வெயின்குள்ளே செலுத்துவோம். அதுக்கப்புறமா இந்த ட்ரக் சேம்பரை ஸ்கின்னுக்கு அடிப்பகுதியில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். எவ்ரி டைம் பேஷண்ட்ஸ் கீமோதெரப்பிக்கு வரப்போ புதுசாக ஒரு வெயினில் லைன் போடுறதுக்கு பதிலாக இந்த ட்ரக் சேம்பரை நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு நீடலை அதில் இன்சர்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் நீடல் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கீமோ மெடிசினை நம்ம அட்மினிஸ்டர் பண்ண முடியும். கீமோதெரப்பி கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த நீடலை ரிமூவ் பண்ணிவிட்டு பேஷண்ட்டை வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவோம். எவ்ரி டைம் பேஷண்ட்ஸ் வரப்போ புதுசாக ப்ரிக் பண்ணாமல் அந்த ட்ரக் சேம்பரில் பால்பேட் பண்ணிட்டு அதில் நீடல் இன்சர்ட் பண்ணிட்டு கீமோ அட்மினிஸ்டர் பண்ணது மூலமாக பேஷண்ட்டோட லைஃப் சிம்பிள் ஆகிடுது. அடுத்து மோஸ்ட் காமனாக பேஷண்ட்ஸ் நம்மள்ட்ட கேட்குற டவுட் என்னென்னா, இந்த கீமோ போர்ட்டை நம்ம எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ண முடியும்னு கேட்பாங்க. இந்த கீமோ போர்ட்டுன்னு ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா அட்லீஸ்ட் 5 to 10 இயர்ஸ் வரைக்குமே நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த கீமோபோர்ட் மூலமாக இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, சப்போஸ் எதனா பிளட் டெஸ்ட் பண்ணுனாலும் நம்ம புதுசாக பிளட் ட்ரா பண்ணுறதுக்கு எங்கேயாச்சும் ஊசி போடுற அவசியம் இருக்காது. இந்த சேம்பர் மூலமாக நம்ம பிளட் வித்ட்ரா பண்ணிட்டு டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீமோபோர்ட் இருக்கிறதுனால நம்மளோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் எதனா பாதிப்பு ஏற்படுமான்னு மோஸ்ட் காமனாக பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. இந்த கீமோபோர்ட்ன்றது பாடி ஃப்ரெண்ட்லி மற்றும் எம்ஆர்ஐ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவோம். அதனால் இந்த கீமோபோர்ட் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அவங்க ஜாகிங்கோ ஸ்விம்மிங்கோ எந்த வகையான ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலுமே இது அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது. இந்த கீமோபோர்ட்டை இன்சர்ட் பண்ணி கம்ப்ளீட்டான ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா சில குறிப்பிட்ட வருஷத்துக்கு வரைக்கும் நம்ம இந்த கீமோபோர்ட்டை பேஷண்ட்டை மெயின்டைன் பண்ண சொல்லுவோம். எதனாலனா, சப்போஸ் டிசீஸ் ரிக்கர் ஆச்சுனாலுமே கீமோதெரப்பி எதனா தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ இந்த கீமோபோர்ட்டை நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கீமோதெரப்பிக்கான அவசியம் முடிஞ்சிருச்சு, இனி பேஷண்ட்டுக்கு கீமோதெரப்பி தேவைப்படாதுன்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம்னா இந்த கீமோபோர்ட்டை ஒரு சின்ன ப்ரொசீஜர் மூலமாக பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம்.